ரூபெல்லா தடுப்பூசி குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகும் பல்வேறு செய்திகளால் பொதுமக்கள் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். இதற்கு மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகள் என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். ரூபெல்லா என்னும் நோய் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்தால் பிறக்க போகும் குழந்தைகளுக்கு பிறவிலேயே ஊனம் ஏற்பட அதிக வாய்ப்புண்டு. இது மட்டுமல்லாமல் ரூபெல்லா நோய் அதிக கருக்கலைப்புகளை ஏற்படுத்தும் திறன் கொண்டதும் கூட. இது போன்ற பிரச்சனைகளுக்காக தற்போது தமிழக அரசு சார்பாக மீசெல்ஸ் ரூபெல்லா என்னும் தடுப்பூசியை அரசு தரம் உயர்த்தியுள்ளது. இந்த தடுப்பூசி தற்போது தனியார் மருத்துவமனையில் மட்டுமே போடப்பட்டு வருகிறது. இதைத்தான் தற்போது தமிழக அரசு இலவசமாக வழங்க உள்ளது. இந்த உண்மை தெரியாமல் சமூக வலைதளங்களில் தவறான செய்தி பரப்பப்படுவதாகவும் இதனை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் கூறுகின்றனர் மருத்துவர்கள். சடனாக ஏன் கொண்டு வந்திருக்காங்க? இந்த கேம்பெயின் வந்து பல வருஷமாகவே நடந்துருக்கு. ப்ரைவேட்டாகவும் நம்ம பல வருஷமாக போட்டுட்டு தான் இருக்கோம். அட்லீஸ்ட் 9 மாதம் 15 மாதத்தில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஐஏபி வந்து இந்தியன் அகாடமி பீடியாட்ரிக்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டுருக்காங்க. உலகம் பூராவே குளோபலாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க கொடுக்கணுன்றது. அதனால தான் கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் போடணுன்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தைரியமாக எல்லா குழந்தையும் இதை கொண்டு போய் போடணும். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே வேக்சினேட் பண்ணியிருக்கோம், இது தேவையா அப்படின்னு. இப்போ போலியோ மாதிரி தான் நிறைய பேர் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கோம், ஆனாலும் வந்து நாங்கள் கம்பல் பண்ணுறோம். அந்த வேக்சினேஷன் ட்ரைவும் போது எல்லா குழந்தையும் ஒரேடியாக அட் த சேம் டைம் வேக்சினேட் ஆனால்னா இந்த ஹர்ட் இம்யூனிட்டி, அதாவது எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த கண்ட்ரி அந்த இம்யூனிட்டி லெவல் வந்து இட் வில் இன்க்ரீஸ் கிரேட்லி. ஸோ தட் வந்து எல்லா குழந்தைங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ நம்ம எல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். ஈவன் நீங்கள் முன்னாடி இந்த வேக்சின் எடுத்திருந்தாலும் இப்போ வந்து எடுத்துக்கிறது நல்லது தான். ரூபெல்லா நோய் குறித்த விழிப்புணர்வுடன் சிலர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முறையாக தடுப்பூசி செலுத்தியும் வருகின்றனர். தடுப்பூசி இதெல்லாம் ரெகுலராக போட்டுன்னு வரோம் நாங்கள். ரூபெல்லா தடுப்பூசி சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இதை பற்றி இதுவரை எதுவும் தெரியாது. 9 மாதம் முதல் 15 வயது வரை உள்ளவர்கள் வரும் 6ஆம் தேதியில் இருந்து 28ஆம் தேதி வரை இந்த தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த தடுப்பூசியினால் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது என்று கூறும் மருத்துவர்கள் அரசின் அறிவிப்பு குறித்து மக்களிடையே போதுமான விழிப்புணர்வு ஏற்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். ரூபெல்லா தடுப்பூசியை அடுத்த மாதத்திலிருந்து குழந்தைகளுக்கு வந்து போட வேண்டும் என்று தமிழக அரசு சார்பு வலியுறுத்திட்டு வராங்க. ஆனால் நிறைய தாய்மார்களுக்கு வந்து ரூபெல்லா தடுப்பூசி என்ன என்பது குறித்து எந்த ஒரு அறிவிப்பு விழிப்புணர்வு ஏற்படலை. ஸோ அரசு சார்பில் ஒரு முறையான விழிப்புணர்வு மற்றும் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.